ஹாய், நான் சிவாஜி. ஸோ நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து எல்லாரோடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவர் யார் பார்த்தீங்கன்னா சேகோவரா தான். ஸோ அந்த சேகோவரா அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ சேகோவரா பற்றி படிக்கும்பொழுது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு வந்து அவரை பற்றி முழுசாக தெரியலனாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் வந்து இதில் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து அவருடைய பர்த்டே. ஸோ June 14th 1928 தான் அந்த சேகோவரா அப்படிங்கிறது பிறக்கிறாரு. இவர் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினா அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து பிறக்கிறார். அர்ஜென்டினா அப்படிங்கிற ஒரு நாடு. ஸோ அந்த நாட்டில் வந்து இவர் பிறக்கிறாரு. இவர் சின்ன வயசுலேருந்தே இவர் வந்து குடும்பத்தில் வந்து எல்லாருமே இடதுசாரி அப்படி சொல்லுவாங்க. ஸோ இடதுசாரினா வந்து கம்யூனிசம் பேசக்கூடிய இது அப்படி இருக்கும்பொழுது இவர் சின்ன வயசுலேயே அரசியல் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருக்காரு. அரசியலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இவர் வந்து போராடணும் அப்படின்னு சொல்லி அவர் மைண்டில் சின்னதாக ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே அரசியல் அப்படிங்கிற விஷயத்தை நல்லா தெளிவாக படிக்கிறாரு. அரசியல்ங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இப்படி தான் இருக்கணும், இதுதான் அரசியல் அப்படிங்கிறத அவர் நல்லா உணர்ந்துக்கிறாரு. உணர்ந்துக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இவர் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு வருஷம் வந்து இவர் அந்த மருத்துவ படிப்பை நிப்பாட்டிட்டு வெளில சுற்றுலாம் சுற்றலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி கிளம்புறாரு. ஸோ இவரும் இவரோட ஃப்ரெண்டும் தென் அமெரிக்கா முழுக்க இவர் வந்து சுற்றுறாங்க. தென் அமெரிக்கா முழுக்க சுற்றும்பொழுது பைக்கெலாம் சுற்றுறாங்க. ஸோ பைக்கில் சுற்றும்பொழுது புதுவிதமான அனுபவங்கள் நிறையா அவர் கிடைக்குது. ஸோ புதுவிதமான அனுபவங்கள் அப்படிங்கும்போது போகிற போல இந்த ரைடர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரோட்டை மட்டுமே பார்த்துட்டு வேகமாக போயிட்டு அப்படியே ஊர் சுற்றிட்டு அப்படியே வந்துடுவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இந்த ஒப்போறவங்களுடைய ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, என்னென்ன மாதிரியான அங்கே பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா கவனிக்கிறாரு. ஸோ நல்லா கவனித்து அங்கே இருக்கிற மக்களோட சேர்ந்து வாழ கற்றுக்கிறாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாழ கற்றுக்கிட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஊருக்கு வந்து மருத்துவம் திருப்பி படிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ மருத்துவம் திருப்பி படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவர் மருத்துவத்தை முடிச்சப்புறம் மறுபடியும் இன்னொரு வாட்டி அவருடைய காதலை வந்து அவரை பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனால இவர் மறுபடியும் இதே மாதிரி ஒரு ரைடு போகிறாரு. ஸோ இதே மாதிரி ரைடு போகும்பொழுது தென் அமெரிக்கா முழுக்க கிட்டத்தட்ட 4500 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட சுற்றிட்டே வராரு. சுற்றிட்டே வரும்போது ஒவ்வொரு விதமான மக்கள் ஒவ்வொரு விதமான இது பண்ணும்பொழுது நிறைய முதலாளித்துவத்தை அங்கே பார்க்குறாரு. ஸோ முதலாளித்துவம் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நாலு பேர் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 40 பேரோட உழைப்பு சொல்கிறது தான் முதலாளித்துவம். ஸோ கீழே இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல் உழைப்பை விட கம்மியான ஊதியம் தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ கொடுத்துட்டு இந்த முதலாளிங்க வந்து எப்போவுமே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து பணக்காரங்க ஆகிட்டே போயிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கும்பொழுது ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அமெரிக்காவில் அப்போ இருக்க சூழலில் வந்து நிறைய பேர் ஒடுக்கப்பட்ட மக்களாகவே இருந்துருந்தாங்க. ஸோ அந்த ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் பார்க்கணும். நிறைய பேர் தொழில்நோயில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. நிறைய பேர் இந்த ஜாதி மூலமாகவும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கருப்பர் வெள்ளையர் அப்படின்னு சொல்லி அந்த நம்ம ஊரில் எப்படி ஜாதி இருக்கோ அதே மாதிரி கருப்பின மக்கள் வெள்ளை இன மக்கள் அப்படி சொல்லுவாங்க. கருப்பின மக்கள்லாம் கீழ் ஜாதியும் வெள்ளை இன மக்கள்லாம் மேல் ஜாதியும் ஸோ அப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஏகப்பட்ட ஒடுக்குமுறைகள்லாம் அமெரிக்காவில் இருந்துச்சு. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு தரங்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் போராடுறாரு. இவரோட கோட் என்ன, இவர் வந்து என்ன சொல்கிறாரு, இவரோட சிம்பிளான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல அநியாயம் நடக்குது. ஸோ அந்த அநியாயத்தை பார்த்து நீ வந்து கொதித்து எழுந்தினா நீயும் நானும் நண்பர்கள் சொல்கிறாங்க. அதாவது இவர் பேர் வந்து சேக்வாரா. ஸோ சேக்வாரா அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன, சேக்வாரா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, சே அப்படிங்கிறது தோழன் அர்த்தம். ஸோ தோழன் அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு வந்து அற்புதமான பொருள். ஸோ அந்த அற்புதமான பொருள் வந்து இருக்கு வரா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்துச்சு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுறாரு. ஸோ இவர் ஒடுக்கப்பட்ட மக்களாக போராடினாலும் அவர் சொந்த தாய்நாட்டில் அர்ஜென்டினாவில் போராடனா பிரச்சனை கிடையாது. ஆனால் இவர் எங்கே போராடினார் பார்த்தீங்கன்னா, தன்னோட தாய்நாட்டுக்கும் தனக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத இந்த கியூபா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்காக போராடுறாரு. ஸோ அப்போ கியூபாவில் எதுக்கு போய் போராடுறாங்கன்னா, கியூபா வந்து அமெரிக்காவோட பிடியில் இருந்துச்சு. ஸோ அமெரிக்காவில் பிடி வந்து கியூபா அப்படிங்கிற இப்போ எப்படி நம்ம பிரிட்டிஷரோட ஆதிக்கத்தில் இருந்தோமோ அதே மாதிரி கியூபா வந்து அமெரிக்காவோட ஆதிக்கத்தில் இருந்துச்சு. ஸோ இவர் ஒவ்வொரு விதமாக சுற்றி பார்க்கும்பொழுது இந்த மாதிரி நிறைய ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு போராளியாக இருக்கணும். ஸோ ஒரு மனுஷன் எப்படி இருக்கா பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு விஷயத்துக்கு போராடுறான் அப்படிங்கும்போது ஒரு விஷயத்தை அவன் போராடுற வரைக்கும் அவன் வந்து தீவிரவாதி. அவன் போராடி முடிச்சதுக்கப்புறம் அந்த போராட்டத்தில் அவன் வெற்றி பெற்றான் அப்படிங்கும்போது அவன் வந்து போராளின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் பேசிக்காகவே அந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவர் சிறந்த போராளியாக இருக்கிறாரு. ஸோ அவர் எடுத்த எல்லா முயற்சியும் வெற்றிலேயே போய் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் இவர் வந்து கார்ல் மார்க்ஸ், அதாவது நான் நேற்று கம்யூனிஸ்ட் பற்றி பேசும்போது சொல்லியிருந்தேன், கம்யூனிஸ்டில் வந்து முக்கியமான தந்தை யார், கம்யூனிஸ்டோட முக்கியமான தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ். ஸோ கார்ல் மார்க்ஸ் வந்து சொன்ன கம்யூனிசம் தத்துவம் வந்து இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்படி ஒரு மக்கள் இருக்கும்பொழுது இப்படி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, இவங்களுக்காக இவங்க நல்லா இருக்கணும் கொடுத்தாங்க, இவங்க ஏன் சாகணும். ஸோ இவங்க வந்து ஏன் அப்படி கிடைக்குது, இந்த இயற்கை அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருமே பொதுவான விஷயம் தானே, இது வந்து ஏன் எல்லாருக்கும் கிடைக்காம ஒருத்தருக்கு அதிகமாகவும் ஒருத்தருக்கு கம்மியாகவும் ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருந்தும் இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்காம போகுது. ஸோ நாட்டில் வந்து அவர் சுற்றி பார்க்கும்பொழுது அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தானே, ஃபஸ்ட்டு அவர் ஊர் சுற்றும்பொழுது அவர் என்ன என்னென்ன பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா, நிறைய மலைகள் காடுகள் கனிம வளங்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வளங்கள் இருக்குது. விடாத மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, நாலு போகம் மூணு போகமும் விளைஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம ஊரில் மூணு பக்கம் நெல் விளைச்சு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஸோ நல்லா செழிப்பான நாடாக இருக்குது. ஆனால் ஏழ்மை மட்டும் இந்த நாட்டில் இன்னும் போகவே இல்லையே, ஏழ்மை மட்டும் ஏன் இன்னும் ஒரு பக்கம் வாழ்ந்துகிட்டே இருக்குது, பணக்காரங்க மட்டும் ஏன் இன்னும் பணக்காரங்க ஆகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு மைண்டுக்குள்ளே வருது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு முதலாளித்துவம் இருக்குது அப்படிங்கிற, இந்த மாதிரி முதலாளித்துவம் நிறைய நாடுகளில் இருக்குது அப்படிங்கிற அவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதுக்காக அவர் ஒவ்வொரு நாளுக்கும் போய் போராடணும் அப்படிங்கும்பொழுது தான் கியூபாவுக்கு வராரு. ஸோ கியூபா வந்து அமெரிக்காவில் பிடியில் இருக்குன்னு ஆரடி சொன்னால் கியூபாவில் போய் சேரும்பொழுது கியூபா வந்து ஒரு சொந்த நாடு கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கியூபாவில் வந்து ஒரு கம்யூனிஸ்டோட ஒரு லீடராக இருந்தக்கூடிய
ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படிங்கிற போய் பார்க்குறாரு. ஸோ ஃபிடல் காஸ்ட்ரோ யாருன்னா கியூபாவில் உள்ள கம்யூனிஸ்டோட லீடர்ஸ் தான். ஸோ இப்போ எப்படி நமக்கு ஒவ்வொரு கம்யூனிஸ்டத்துக்கும் லீடர் இருக்காங்களோ அது மாதிரி கியூபாவோட கம்யூனிசம் லீடர் அப்படி யார் பார்த்தீங்கன்னா ஃபிடல் காஸ்ட்ரோட போய் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ ஃபிடல் காஸ்ட்ரோட போய் ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து அவரோட சேர்ந்து போடுறாரு. ஸோ அங்கே வந்து அமெரிக்காவுக்கு எதிரான போர் முறையெலாம் நிறைய கற்றுட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா குரிலா போர் முறை அப்படின்னு இருக்குது. நம்ம சத்ரபதி சிவாஜி பண்ண அந்த ஒரு போர் முறை தான் குரிலா போர் முறை. அது மறைஞ்சிருந்து தாக்குறது அதுதான் குரிலா போர் முறை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான போர் முறையெல்லாம் அந்த அமெரிக்காவில் மறைஞ்சிருந்து இல்லீகலாக வந்து கற்றுக்கிறாரு சேக்குவாரா. ஸோ சேக்குவாரா போய் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சேக்குவாருக்கு வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய விருப்பம் இருக்கும். ஏன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு மனிதன் சம்மந்தமே இல்லாத ஒரு நபருக்காக வந்து போராடுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். இப்போ நான் வந்து போகிறேன்னா எனக்கு வீட்டுக்காக நான் போராடலாம், என்னோட சொந்தக்காரங்க போராடலாம், என்னுடைய சமூகத்துக்காக போராடலாம், என்னோட நண்பனுக்காக நான் போராடலாம். அப்படி இல்லாத போது எனக்கு யாருன்னே தெரியாது. நான் யாருன்னு கிடையாது, நான் யாரோ நீ யாரோ உன்னை நானும் உனக்காக நான் ஏன் போராடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருமே வரும். ஸோ அது மாதிரிலாம் அவர் பார்க்காம எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுமே இல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து என்னோடய போராட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவர் வந்து மிகப்பெரிய மிகச்சிறந்த போராளியாக மாறினார் அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ அமெரிக்காவில் வந்து போர் தந்திரம்லாம் கற்றுக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே அமெரிக்கா ஜெயிச்சு ஸோ ஃபிடல் காஸ்ட்ரோக்கு வந்து எல்லா உரிமையும் கிடைக்கிது. ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து முழுக்க முழுக்க கம்யூனிசம் ஆச்சு, கியூபாவில் வந்து கம்யூனிசம் ஆச்சு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கம்யூனிசம் ஆட்சி வந்ததுக்கப்புறம் கியூபாவில் இருக்கிற அந்த ஃபிடல் காஸ்ட்ரோ என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா சேக்குவாருக்கு நிறைய பதவிகள் கொடுக்குறாங்க, எல்லா பதவிகளும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய பதவிகள் முக்கியமான பதவிகளாக கொடுக்குறாங்க. அந்த சேக்குவார் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா என்னுடைய போராட்டம் வந்து இதோட முடியலை, என்னுடைய போராட்டம் வந்து இன்னும் நிறைய பேர்கிட்ட இன்னும் ஏகப்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்பொழுது அவங்களெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துக்கு அவர் போக ஆரம்பிக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஊரில் இந்தியர்களை கூட அவர் வந்து பார்த்துருக்காரு. நம்ம இந்தியர்கள் கூட நம்ம பிரிட்டிஷோட ஆட்சி முறையில் ஒடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அப்போ கூட அவர் வந்து பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினவர் தான் இந்த சேக்குவாரா அப்படிங்கிற ஒருத்தர். கொள்கைகள் வந்து ரொம்பவே மாறுபட்ட கொள்கைகள்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்களோ, ஸோ நம்ம யார் பிடிச்சி வச்சுருக்காங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க பற்றி நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம கிளம்பி போயிடுவோம். ஸோ நம்ம சாக போகிறோம் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சுட்டுனா ஸோ நமக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்டுப்போம். ஸோ அவங்க வந்து நீ காலில் விழு என்னோட காலத்தோட அப்படின்னு சொல்லி நீங்கள் படத்தெலாம் பார்க்கலாம், என்னோட ஷூ வந்து நாக்கால நக்கி தொடச்சி விடு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணால் கூட நம்ம ஓகே சொல்லி பண்ணியிருப்போம். ஆனால் இவர் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நீ வந்து எதிரிகிட்ட வந்து பணிஞ்சு போகிறத விட நீ துணிஞ்சு நின்று செத்து போகிறதே மேல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரோட கொள்கையில் வந்து ரொம்பவே வித்தியாசமான கொள்கைகளை வச்சுருக்காரு. கம்யூனிசம் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே பொதுவான விஷயம், எல்லாருமே சமமான விஷயம், எல்லாருக்குமே எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் கம்யூனிசம். ஸோ இந்த கம்யூனிசத்தில் அவர் எந்தளவு இருந்திருக்காரு, எந்தளவு ஒரு விடாமல் கொள்கையோடு இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அமெரிக்கா கவர்மெண்ட்டால் சிறைப்பிடிக்கப்படுறாரு. ஸோ சிறைப்பிடிக்கப்படும்பொழுது இவர் எங்கே பிடிக்கிறார் அப்படிங்கிறது பட் சரியாக தெரில. பட் அமெரிக்கா கவர்மெண்ட்டால் சிறைப்பிடிக்கும் பொழுது ஒரு இருட்ட ஒரு பில்டிங்கில் பாலடைஞ்ச பில்டிங்கெலாம் போய் இவர் வந்து பூட்டி வைக்கிறாங்க. ஸோ பூட்டி வச்சு ஒரு வார காலம் இங்கே வந்து பூட்டி வைக்கிறாங்க. வந்து ரொம்பவே அழுக்காக சுத்தமே இல்லாமல் ஒரு மாதிரியாக ஒரு படத்தில் வர அந்த மாளிகை மாதிரி பாலடைஞ்சு இடிஞ்சு அங்கங்கே இடிஞ்சு அழுக்காக சுத்தமாக இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து சாப்பாடு கொடுக்க வர அந்த அம்மாட்ட வந்து இது எந்த இடம் அப்படின்னு கேட்குறாரு. இது எந்த இடம் சொல்லும்பொழுது இதுதான் எங்கள் ஊர் பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு இது வந்து இது ஒரு பள்ளிக்கூடமா, இது ஒரு பள்ளிக்கூடம் வந்து இப்படி இருக்குது, இந்த பள்ளிக்கூடம் இந்த கண்டிப்பாக நான் மாற்றி அமைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எந்த கவர்மெண்ட்டில் அவர் மாட்டியிருக்காரோ ஸோ அந்த கவர்மெண்ட்டுக்கு நான் வந்து தப்பிச்சு வந்தால் இந்த பள்ளிக்கூடத்தை நான் சரியமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து கொள்கையில் ரொம்பவே தீவிரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு இடம் ஒரு குரல் ஓங்குதுன்னா அந்த குரலில் சேக்குவாரோட குரல் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் இருக்காங்க. ஸோ இவர் தான் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக. ஸோ இன்னைக்கு நிறைய பேரோட டிஷர்ட்லையும் சரி, நிறைய பேரோட கிச்சன்லையும் சரி, நிறைய பேரோட வாட்ஸ்அப் டிபிலையும் சரி, நிறைய பேரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் சரி, இவர் தான் இருக்கார். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா இந்த சேக்குவாரா அப்படிங்கிற வந்து உலக புகழ்பெற்ற ஒருத்தர். ஏன் பார்த்தீங்கன்னா இவர் வந்து தன்னோட தாய்நாட்டுக்காக போறல, தனக்காக போறல, ஸோ ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக ஒரு போராடினார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ஊரில் எப்படி ஒரு சில பேர் இருக்காங்களோ ஸோ அதே மாதிரி தான் உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு பேர் இருந்தது சேக்குவாரா. ஸோ சேக்குவாரா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு மிகப்பெரிய சகாப்தம் அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ இந்த சகாப்தம் வந்து ஒரு அமெரிக்கன் கவர்மெண்ட்டாக சுட்டு ஒழிக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏன் அவர் சுடப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய கம்யூனிஸ்டோட கொள்கைகளால் தான். ஸோ இவர் வந்து ஒரு ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இவர் வந்து பேசிகிட்டே போனாங்கன்னா இந்த உலகம் முழுக்க அவரோட கை கோர்த்து நின்றுடும், நம்ம அரசியல்வாதிகள் யாருமே அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கிறனால இந்த அமெரிக்கன் கவர்மெண்ட்டு இவர் சுட்டு கொண்டுட்டாங்க. இவர் சுட்டு கொல்லப்படும்பொழுது கூட இவர் வந்து இந்த இடத்த நான் சுத்தம் பண்ணி கொடுப்பேன், இந்த இடத்த வந்து நான் பாதுகாப்பேன், இது வந்து எல்லாருக்குமே பொதுவான விஷயம், ஒரு ஸ்கூல் ஒரு பள்ளிக்கூடம் இந்தளவு அழுக்காக இருக்கிறது வந்து என்னால் ஜீரணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போய் செத்து போயிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு மனிதர் தான் இன்றைக்கி வந்து எல்லாரோடையும் கொண்டாடப்படக்கூடிய இந்த சேக்குவாரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ சேக்குவாரை பற்றி எனக்கு தெரிஞ்ச
தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் சரி நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ அந்த விஷயங்களை சொல்லி நான் இந்த வீடியோ சொல்லிட்டேன். ஸோ எனக்கு நான் சொல்லியிருந்தால் ஏதாச்சும் தப்பு இருக்குது சேக்கு வராதெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா ஸோ அது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ நான் ஏதாச்சும் விட்டு போயிருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து சேக்கு வரா அப்படிங்கிறவரோட பர்த்டே. ஸோ அவர் வந்து அவர மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் கம்யூனிசம் பேசுகிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்க்ளூட் நான் கூட நேற்று தான் அந்த கம்யூனிசம் அப்படிங்கிற வீடியோ பற்றி போட்டிருந்தேன். ஸோ எனக்கு தெரியாது, பட் எனக்கு தெரியவே தெரியாது நான் வந்து இன்றைக்கி சேக்கு வரா பற்றி பேசுவேன்னு, எனக்கு காலையில் தான் தெரியும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சு நான் சொல்லிட்டேன். ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், தேங்க்யூ.